ஹாய், இந்த கேட் கெமிக்கல் இன்ஜினியரிங் சீரீஸில் நம்ம அடுத்த பார்க்குற கொஷின் கேட் 2020 ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து. ஓகே, இந்த கொஷனில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, லைடன் ஃபோர்ஸ்ட் ஃபினாமினான் ரெஃபர்ஸ் டூ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஹீட் ட்ரான்ஸ்ஃபரில் பாயிலிங்கிற டாபிக் அடியில் வர இந்த லைடன் ஃபோர்ஸ் ஃபினாமினான் இதை பற்றி என்னென்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை லைவாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேன் இருக்குது. இந்த பேனில் வந்து ஒரு வாட்டர் டிராப்லெட் நான் விட்டதுக்கப்புறம் இந்த வாட்டர் டிராப்லெட் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாக இல்லாமல் நல்லா மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுபோல் இந்த ட்ராப்லெட்டோட சைஸ் வந்து சின்னது தான், பேன் வந்து டெம்பரேச்சர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இந்த டெம்பரேச்சரில் வந்து இந்நேரம் வந்து இந்த ட்ராப்லெட் வந்து ஈஸியாக பாயில் ஆகணும், பட் பாயில் ஆகாமல் இன்னும் வந்து அந்த பேன் மேலே பார்த்திங்கன்னா மூவ் ஆகிட்டே இருக்குது. ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஹாட் சர்ஃபேஸில் லிக்விட் ட்ராப்லெட் விழுந்த உடனே அந்த லிக்விட் ட்ராப்லெட்டோட பாட்டம் போர்ஷன் வந்து ஃபஸ்ட் இமீடியட்டாக வந்து பாயில் ஆகுது. ஸோ பாயில் ஆகி வேப்பராக மாறினதுக்கப்புறம் அது வந்து இந்த லிக்விட் ட்ராப்லெட்டுக்கும் ஹாட் சர்ஃபேஸ்க்கும் நடுவில் ஒரு ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆகிடுது. ஸோ இப்படி இந்த லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு அடியில் இருக்க இந்த வேப்பரை வந்து அந்த லிக்விட் ட்ராப்லெட்டை ஒரு இடத்துல ஸ்டேபிளாக நிற்க விடாமல் அதை சுத்த வச்சுக்கிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல், இப்போ ஹாட் சர்ஃபேஸ்லேருந்து வரக்கூடிய ஹீட்டை வந்து இந்த வேப்பர் ஃபில்ம் இருக்கு இல்லையா, அதோட வந்து தெர்மல் கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப கம்மி. ஸோ அதனால் வந்து அங்கே வந்து எதுவும் கண்டக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் வந்து அந்த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பயங்கரமாக குறையிறதுனால மேலே இருக்கிற லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு வந்து அது பாயில் ஆகிறதுக்கான ஹீட் வந்து அங்கே போகிறதில்லை. எதனால இந்த வேப்பர் ஃபில்மோட தெர்மல் கனெக்டிவிட்டி கம்மி கம்பேரிட்டிவ்ல வாட்டரும் அண்ட் ஹாட் சர்ஃபேஸும் கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதனால அந்த லிக்விட் ட்ராப்லெட்டுக்கு தேவைப்படுற ஹீட் போகாதனால அந்த ட்ராப்லெட் வந்து பாயில் ஆகிறது ரொம்ப டைம் எடுத்துக்குது. டைம் எடுத்து இந்த மாதிரி அந்த பேன் மேலே வந்து நல்லா சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த கொஸ்டினோட கரெக்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா வந்து ஆப்ஷன் டி, அதாவது லைடன் ஃபோர்ஸ் ஃபினாமினா ரெஃபர்ஸ் டு ஃபில்ம் பாயிலிங் அண்ட் எவாப்ரேஷன் ஆஃப் லிக்விட் ட்ராப்லெட்ஸ் ஃபாலிங் ஆன் வெரி ஹாட் சர்ஃபேஸ். ஓகே, அந்த ஃபில்ம் பாயிலிங் தான். அதான் இது வந்து என்னென்னா, அந்த சர்ஃபேஸ் மேலே அந்த பாயில் ஆகக்கூடிய லிக்விட் வந்து ஒரு ஃபில்ம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு பாயில் ஆகிறது பேர் வந்து ஃபில்ம் பாயிலிங் அப்படின்வாங்க. அண்ட் எவாப்ரேஷன் லிக்விட் ட்ராப்லெட்ஸ் ஃபாலிங் ஆன் வெரி ஹாட் சர்ஃபேஸ். ஸோ அதுதான் வந்து இங்கே வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த சர்ஃபேஸ் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. இது வந்து ரொம்ப நேரமாக இந்த வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டே இருந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் வந்து தியரட்டிக்கலாக சொல்கிறேன், ஒரு ரஃபாக வந்து ஒரு 180 to 190 டிகிரி செல்சியஸ் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்படி அதனால் அந்த அளவுக்கு ஹை டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இந்த வாட்டர் ட்ராப்லெட் பட்ட உடனே அந்த ட்ராப்லெட்டோட பாட்டம் மட்டும் வேப்பர் ஆகிடுது, பட் அந்த டாப் போர்ஷன் வந்து அப்படியே வேப்பர் ஆகாமல் அதே போல் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து அந்த லைடன் ஃபோர்ஸ் எஃபெக்ட். ஓகே, அடுத்து இந்த பாயிலிங்கோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பாயிலிங் டைப்ஸை பார்க்கறதுக்கு நம்ம ரெண்டு வேல்யூஸை வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஒன்று வந்து டெல்டா டி. இங்கே அந்த டெல்டா டின்னு நான் சொல்கிறது பாயிலாக கூட லிக்விடோட பாயிலிங் பாயிண்ட் அண்டு ஹீட் கொடுக்க சர்ஃபேஸோட டெம்பரேச்சர். ஸோ நம்ம எக்ஸாம்பிளில் வந்து ஒரு பேன் கன்சிடர் பண்ணியிருந்தேன். அப்போ அங்கே வந்து டிஎஸ்ன்றது அந்த பேனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அண்ட் டிபின்றது வாட்டர் கன்சிடர் பண்ணியிருந்தேன். இப்போ வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் 100 degrees Celsius. ஓகே, இந்த டெல்டா டி விசஸ் ஹீட் ஃப்ளக்ஸை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு கர்வ் கிடைக்கும், ஹீட் ஃப்ளக்ஸ்க்கும் டெல்டா டிக்கும் உள்ள ரிலேஷனு. ஸோ இந்த கர்வ் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்து டெல்டா டி ரைஸ் ஆக ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து ரைஸ் ஆகுது. அப்புறம் சர்டன் பாயிண்ட்டில் வந்து அந்த ரைஸ் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குது. அப்புறமேட்டு அது வந்து அந்த டாப் பாயிண்ட்டை ரீச் பண்ணிட்டு டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அண்ட் அகெயின் ஒரு லோவர் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் அகெயின் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இந்த கர்வை ஸ்டடி பண்ணுறதுக்கு இதை ஒரு 4 பார்ட்டாக பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இங்கே வந்து ஃப்ரீ கன்வெக்ஷனால இந்த ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து எனபிள் ஆகும். ஸோ ஃப்ரீ கன்வெக்ஷன் ஆர் நேச்சுரல் கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன வந்து பார்த்தோன்னா, இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு ஃப்ளூயிட் ஊற்றிட்டு அது வந்து ஹீட் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஃப்ளூயிடோட பாட்டம் மோஸ்ட் பார்ட்டில் இருக்க பகுதி மட்டும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹீட் ஆகும். ஸோ அப்போ அங்கே வந்து இருக்க ஹார்ட் ஃப்ளூயிடோட டென்சிட்டி கம்மி, அதனால அது வந்து மேலே போகும். அப்புறம் மேலே இருக்க கோல் ஃப்ளூயிட் வந்து டென்சிட்டி அதிகம்னால அது கீழே வரும். இது போல் மேலே கீழே சர்க்குலேட் ஆகும்போது ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இதுக்கு பேர் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அடுத்த ரீஜன் என்னென்னு பார்த்தோம்னா நியூக்ளியர் பாயிலிங்கு. இங்கே வந்து பார்த்தோன்னா இதுவும் வந்து நம்ம கிச்சனில் அடிக்கடி பார்க்குறது தான். வாட்டர் வந்து பாயில் பண்ணும்போது அந்த பாத்திரத்தோட பாட்டமில் வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். அப்புறம் அந்த பபிள்ஸ் வந்து மேலே ட்ராவல் ஆகிட்டு அங்கேருந்து வந்து அட்மாஸ்பியருக்கு போயிடும். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த பபிள்ஸோட மோஷன் அதனால் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து நல்லா என்ஹான்ஸ் ஆகுது. ஸோ இந்த கைண்ட் ஆஃப் பாயிலிங் வந்து நியூக்ளியர் பாயிலிங் சொல்லுவாங்க. இங்கே வந்து இந்த ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து ரைஸ் ஆகிட்டு மேலே போயிட்டு ஒரு பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுது இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு பேர் கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இண்டஸ்ட்ரியில் டிசைன் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஆப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். அதுக்கடுத்து இந்த கிரிட்டிக்கல் ஹீட் ஃப்ளக்ஸ்க்கு அடுத்து பார்த்தோன்னா ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து குறைய ஆரம்பிக்குது டெல்டா டி ரைஸ் ஆக. அது வந்து ஒரு பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட் ரீச் ஆகுது இல்லையா, அந்த பாயிண்ட் பேர் லைடன் ஃபோர்ஸ் பாயிண்ட். ஸோ அந்த லைடன் ஃபோர்ஸ் எஃபெக்ட் தான் நம்ம இந்த கொஸ்டின் வந்து ப்ரீவியஸாக பார்த்தோம். அதாவது என்னன்னா ஃபில்ம் பாயிலிங்.
இப்போ வந்து அதே பாத்திரத்தில் நம்ம வாட்டரை ஊற்றிட்டு பாயில் பண்ணும்போது இந்த சப்போஸ் அந்த பாத்திரத்தோட பாட்டம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹையாக இருந்ததுன்னா என்னாகும்னா, ஃபஸ்ட்டு அந்த பாட்டம் போஸ்ட் பாயிண்ட் பகுதியில் இருக்க வாட்டர் மட்டும் இமீடியட்டாக வேப்பர் ஆகிடும். வேப்பர் ஆகிட்டு அது மேலே இருக்க லிக்விடுக்கும் கீழே இருக்க அந்த சர்ஃபேஸ்க்கும் நடுவில் வந்து ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால மேலே இருக்க லிக்விடுக்கு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது, ஏன்னா வந்து அந்த வேப்பரோட தெர்மல் கண்டக்டிவிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதனால வந்து இங்கே ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து கிராஜுவலாக குறையுது. ஸோ இந்த லெடன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அடுத்து நடக்கிறது வந்து ஃபிலிம் பாயிலிங் சொல்லுவாங்க. அண்ட் நியூக்ளியேட் பாயிலிங்க்கும் ஃபிலிம் பாயிலிங்க்கும் நடுவில் நடக்கிற பாயிலிங் பேர் டிரான்சேஷன் பாயிலிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அண்ட் அந்த லெடன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அடுத்து ஏன் இந்த ஹீட் ஃப்ளக்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே வந்து டெல்டா டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால வந்து ரேடியேஷன் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர்னால வந்து இங்கே ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து என்ஹான்ஸ் ஆகிட்டு திரும்ப வந்து அந்த லெடன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்க்கு அப்புறம் வந்து ஹீட் ஃப்ளக்ஸ் வந்து ரைஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ பாயிலிங் பார்த்தோம் இல்லையா, இதுவும் வந்து அதே எக்ஸாம்பிளில் நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேனுக்கு வந்து நான் இப்போ தான் வந்து ஹீட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இதோட டெம்பரேச்சர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், பட் வந்து இந்த பாயிலிங் பேனோட அதிகமாக இருக்கும், 100 டிகிரி செல்சியஸோட அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இங்கே பாயிலிங் நடக்குது நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து இந்த லிக்விட் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது உடனே அந்த ட்ராப்லெட் மாதிரி முன்னாடி பார்த்த மாதிரி ட்ராப்லெட்டாக வந்துட்டு அது மூவ் ஆகாமல் இமீடியட்டாக பாயில் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அந்த ட்ராப்லெட் வந்து ரொம்ப நேரம் வந்து இந்த பேன் மேலே இருந்துகிட்டே இருந்தது, பட் இப்போ பார்த்தோம்னா அந்த லிக்விட் வந்து அதாவது வாட்டர் வந்து இந்த பேனில் பட்ட உடனே ஆல்மோஸ்ட் இமீடியட்டாக வந்து பாயில் ஆகிட்டு போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த பேனோட டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 110-120 அந்த மாதிரி டிகிரி செல்சியஸில் இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த பேனுக்கு நான் கன்டினியூஸாக ஹீட் கொடுக்க கொடுக்க இந்த பேனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து நல்லா ரைஸ் ஆகும். ஸோ அது வந்து ஒரு ரஃபாக வந்து ஒரு 180-190 அந்த டெம்பரேச்சர் ரீச் ஆகும்போது அந்த லேடன் ஃபோர்ஸ் எஃபெக்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும். ஓகே, அண்ட் ஒன் மோர் திங், சப்போஸ் நீங்கள் வந்து இந்த நீங்கள் ட்ரை பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா ஜஸ்ட் பி சென்சிபிள், ஏன்னா வந்து எதுவுமே வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு தெரியவில்லையா, இப்போ அந்த சின்ன சின்ன ட்ராப்லெட்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ வந்து அந்த ஃபிலிம் பாயிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நவ் வி கேன் சீ கிளியர்லி தட் த ட்ராப்லெட்ஸ் ஆர் மூவிங் அரௌண்ட் த பேன் வெரி ஃபாஸ்ட். ஸோ அப்படிதான் அந்த ஹாட் பேனில் வந்து லிக்விட் பட்டவுடனே அது நல்லா தெரிச்சு வர்றதை பார்க்குறோம். ஸோ இந்த எஃபெக்ட் பேர் தான் வந்து லெடன் ஃபர்ஸ்ட் எஃபெக்ட். அடுத்து இந்த நியூக்ளியேட் பாயிலிங் அண்ட் ஃபிலிம் பாயிலிங் ரெண்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ரெண்டுத்தையும் சைட் பை சைடாக ஒரு கம்பேரிசன் பார்த்துருவோம். ஸோ லெஃப்ட் சைடில் நடக்கிறது வந்து நியூக்ளியேட் பாயிலிங்கு, ரைட் சைடில் இருக்கிறது ஃபிலிம் பாயிலிங்கு. நியூக்ளியேட் பாயிலிங் நம்ம பார்க்கும்போது தெரியுது அது வந்து சின்ன சின்ன பபுள்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு அண்ட் ஆல்மோஸ்ட் அந்த ட்ராப்லெட் விழுந்த உடனே வந்து எவாப்ரேட் ஆகுது. ஃபிலிம் பாயிலிங் வந்து அந்த ட்ராப்லெட்ஸ் வந்து நல்லா வந்து மூவ் ஆகுது, ஏன்னா வந்து அந்த ட்ராப்லெட் கடியில் வந்து ஒரு வேப்பர் லேயர் ஃபார்ம் ஆகிட்டு அந்த வேப்பர் லேயர் வந்து அந்த ட்ராப்லெட்டை அவ்வளோ ஈஸியாக பாயில் ஆக விடாமல் தடுக்குது. இந்த நியூக்ளியேட் பாயிலிங் அண்ட் ஃபிலிம் பாயிலிங் இது ரெண்டுக்கும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இந்த பேனோட சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் தான். ஸோ லெஃப்ட் சைடில் நியூக்ளியேட் பாயிலிங் நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா பேன் டெம்பரேச்சர் வந்து ரஃபாக ஒரு 120 டிகிரி செல்சியஸ் கிட்ட இருக்கும், அண்ட் ரைட் சைடில் ஃபிலிம் பாயிலிங் நடக்கிற இடத்துல பேனோட டெம்பரேச்சர் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 180 அந்த மாதிரி டெம்பரேச்சரில் இருக்கும். ஸோ இந்த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர்னால தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிலிங் வந்து நடக்குது, ஏன்னா ஃப்ளூயிட் வந்து நம்ம எதுவும் சேஞ்ச் பண்ணுறதில்லை. ஸோ அதனால் வந்து அந்த டிபியும் வந்து எப்பவும் சேமாக தான் இருக்கும் ரெண்டுத்துக்கும், ஒன்லி அந்த டிஎஸ் மட்டும் தான் நம்ம இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அதனால தான் வந்து இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாயிலிங் வந்து நம்ம பார்க்குறோம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தது வேறு எதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சேன்னா ஷேர் பண்ணுங்கள். அண்டு இது போல் கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் வேறு ஏதாவது கேட் கொஷின்ஸ் அவர் வந்து வேறு ஏதாவது கான்செப்ட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு தோணுச்சுன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை.